மெடல் ஜெயிக்கிறவங்க மரத்துல வளர்றவங்க இல்ல, அவங்கள உருவாக்கணும். பாசத்தால, மன உறுதியால, கஷ்டத்தால. ஒவ்வொரு வீரனை போல எனக்கும் ஒரு கனவு இருந்துச்சு, தேசத்துக்காக கோல்டு மெடல் ஜெயிக்கணும். நான் சாதிக்க முடியாதத நம்ம பையன் சாதிச்சு காட்டுவான். நாட்டுக்காக கோல்டு மெடல் ஜெயிப்பான் நம்ம பையன். நம்ம நாட்டு கொடி தான் உயரத்துல பறக்க போகுது. கலைக்கிட்டே தம்பி, உனக்கு நாலாவதும் போலதான். என்னால உங்களுக்கு ஒரு பையனை கொடுக்க முடியல. என்ன தப்பா நினைச்சுக்காத, கீதா பபிதா ரெண்டு பேரும் என் செல்லம் தான். என்னுடைய கனவு ஒரு பையனாலதான் பூர்த்தி பண்ண முடியும். இந்த கொடுமைய பாருங்க, இவங்க எப்படி அடிச்சு வச்சிருக்காங்கன்னு. உடம்பு பூரா ரணமாக்கிட்டாங்க. எதுக்கு அப்படி அடிச்ச? நான் அடிக்கல பெரியப்பா. கீதாவும் பபிதாவும் தான் இப்படி அடிச்சிருக்காங்க. அவங்க தான் ஆரம்பிச்சானுங்கப்பா. மரியாதை கொடுக்காம என்ன நாயினா பபிதாவையும் கண்டபடி பேசினான். ஒரு பையனாலதான் இந்தியாவுக்கு குஸ்தி போட்டியில தங்கம் வாங்க முடியும்னு இவ்வளவு நாளா மடத்தனமா யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். இத புரிஞ்சுக்காம போயிட்டுன்னு. தங்கம் எப்படி கிடைச்சாலும் தங்கம் தான். பையன் வாங்கினான், பொண்ணு வாங்கினாங்க. குஸ்தியை தவிர அவங்க கவனம் வேற எதுலயாவது மாறினா அதை இல்லாமக்கிடுவேன். போதும் போதும் ஆயிடுச்சு இந்த போராட்டம். இப்ப களத்துல இறங்குற நேரம். எப்பவுமே உனக்கு ஞாபகம் இருக்கட்டும் செல்லும், நீ சில்வர் ஜெயிச்சா இன்னைக்கோ நாளைக்கோ ஜனங்க ஒண்ணு மறந்துருவான். ஆனா கோல்டு ஜெயிச்சா எல்லாருக்கும் உதாரணமா நிப்ப. உன்னை உதாரணம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க, மறக்கவே மாட்டாங்க. மறைத்தால் என்ன விண்மீன் முயன்றே மீண்டும் ஜடுமே. யுத்தம் 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 யுத்தம். நம்ம பொண்ணுங்க பசங்களோட கம்மின்னு நினைச்சியா?